கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் இருபத்தி தேதி எபிசோடுக்கான ப்ரொமோ ரிவ்யூ தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எபிசோடில் என்ன நடக்குதுன்னா கார்த்திக் இருக்காரில் அவர் வந்து ஒரு வழியாக தீபாவை கண்டுபிடிச்சி ஹாஸ்பிட்டல் வராங்க அங்கே என்ன நடக்குதுன்னா ஒருத்தர் வந்து ஊசி போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம தீபாவுக்கு அது வேறு யாரும் இல்லை நம்ம நட்சத்திரம் அனுப்பிய ஆள் தான் அவர் கார்த்திகை பார்த்ததோட பயப்பட ஆரம்பிக்கிறாரு கார்த்திக் வந்து இதை நோட் பண்ணுறாரு அவர் பயப்படுறத அப்போ கார்த்திக் பக்கத்தில் வந்ததோடு அந்த கதிர் பயப்படுறத பார்த்துட்டு கார்த்திக் கேட்குறாரு என்னங்க ஊசி போடுறீங்களா அப்படின்னு அப்போ அந்த கதிர் என்ன பண்ணுறாருன்னா கை அப்படியே நடுக்க ஆரம்பிக்குது அப்போ கார்த்திக் கேட்குறாரு நீ யாருடா அப்படின்னு அப்போ அந்த கதிர் என்ன பண்ணுறாருன்னா ஓட பார்க்குறாரு அப்போ கார்த்திக் டக்குன்னு கதிரை பிடிச்சிடுறாரு டேய் நீ யாருன்னு சொல்லு அப்படின்னு அப்போ அந்த கதிர் வந்து தப்பிச்சு ஓட பார்க்குறாரு அப்போ கார்த்திக் அந்த ஊசியை கையில் வாங்கிட்டு இது என்ன ஊசி அப்படிங்கிறாரு உள்ளார சத்தம் கேட்டதை பார்த்து டாக்டர் நர்ஸு அப்படின்னு எல்லாருமே வராங்க அந்த நர்ஸ் வந்து கேட்குறாங்க இவன் யார் அப்படின்னு அப்போ கார்த்திக் சொல்கிறாரு இவன் யாருன்னு தெரியல தீபாவுக்கு ஊசி போட பார்த்தான் இது என்ன ஊசின்னு பாருங்கள் அப்படின்னு அந்த டாக்டர் வந்து இந்த ஊசியை பா வாங்கி பார்க்குறாங்க பார்த்தா அது விஷ ஊசி விஷ ஊசி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க அதை கேட்டதோட கார்த்திக் சமய அதிர்ச்சி ஆகுறாரு டெய் எதுக்குடா நீ தீபாவை கொலை பண்ண பார்த்த அப்படின்ட்டு மாஸ்க்கை எடுக்கிறாரு பார்த்த உடனே கார்த்திக் சமைய அதிர்ச்சி ஆகுறாரு டெய் நீ இங்கே என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த அன்னைக்குன்னு பார்த்தா நீ என்னையும் தீபாவையும் காட்டி கொடுக்கறதுக்காக வீடியோவை அனுப்பிவிட்ட இன்னைக்கு தீபாவை பண்ண வந்திருக்க நீ யாருடா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ டக்குன்னு தீபா வந்து மயக்கத்துலேருந்து தெளியிறாங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் வந்து தீபாவாக பார்க்குறாரு அப்போ கதிர் வந்து தப்பிச்சு வெளியில் ஓடுறான் இது எல்லாத்தையுமே நம்ம நட்சத்திரம் பார்க்குறாங்க அப்போ நட்சத்திரமும் கதிரும் அந்த இடத்துலேருந்து ஓடி போயிடுறாங்க இந்த பக்கம் கார்த்திக் என்ன பண்ணுறாருன்னா கதிரை வெண்ணடியே துரத்துக்கிட்டு போகிறாங்க ஆனால் கதிரை பிடிக்க முடியல உடனே நம்ம கார்த்திக் நேராக கிட்டே வந்துட்டு தீபா என்னாச்சு தீபா நீங்கள் எப்படி இப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தீபா சொல்கிறாங்க சார் என்னை மன்னிச்சிருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் உங்களை விட்டு வேறு எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு வந்தேன் ஆனால் எப்படி நடந்துருச்சு உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு என்ன தீபா சொல்கிறீங்க நீங்கள் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறீங்களா எதுக்காக இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா கார்த்திக் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் தீபா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு துணியாக நான் எப்போவுமே இருக்கேன் அப்படின்னு அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் தீபா இவர் தான் உங்களுக்கு பிளட் கொடுத்து உதவி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு தீபா வந்து கார்த்திக்கு நன்றி சொல்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தீபா நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க இது பக்கம் நட்சத்திராவும் கதிரும் செம்மையான கோபத்தில் இருக்காங்க அப்போ நட்சத்திரம் சொல்கிறேங்க என்ன கதிர் நீ பாட்டுக்கும் ஊசி போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வந்திருக்கலாம்ல எதுக்காக ஊசி படமா வந்த அப்படின்னு அதுக்கு கதிர் சொல்கிறாரு எனக்கு கார்த்தியை பார்த்ததோட பயம் வந்துருச்சு அதனால தான் நான் பயந்து முடியாந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறேங்க சே இன்னும் ஊசி போட்டிருந்தா அந்த தீபா மேலே போயிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கதிர் சொல்கிறாரு அவ மேலே போயிருப்பான் நான் இன்னொரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நட்சத்திரம் சொல்கிறேங்க அடுத்த திட்டத்தில் ரெண்டு பேரும் மாட்டிப்பாங்க அப்போ பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நட்சத்திரா